ஒன் உமன் ஆர்மியாய் அதிமுகவை சிந்தாமல் சிதறாமல் கட்டிக்காத்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா. அவரது 2வது நினைவு தினத்தில் அவர் ஆளுமை திறன் குறித்து தற்போது பார்க்கலாம். ஜே ஜெயலலிதா என்னும் நான். உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள், அது உங்களை அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பது ஹிட்லரின் வரிகள். அதே போல ஜெயலலிதா தன்னை யாரோடும் ஒப்பிடாத தலைவர் என்பது அனைவரும் அறிந்ததே. எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்னர் 1989 ஒன்றிணைந்த அதிமுகவை தலைமையேற்று நடத்த ஆரம்பித்த ஜெயலலிதாவின் அதிகாரமிக்க ஆளுமை பட்டியலுக்குள் அடங்காதவை உறுதி, தைரியம், நம்பிக்கை, யாரையும் சாராமல் தனித்திருத்தல் உள்ளிட்ட அனைத்து குணங்களையும் ஒருங்கே இணைந்த கலவையாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா. காவலர்களை அழைத்து அவர்களும் மெத்த சிரமப்பட்டு இவர்களை வெளியே தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு செல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை. இரண்டே இரண்டு வார்த்தைகளை சொன்னால் போதும். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். இரண்டாவது, பூரண மறுவிலக்கு நீக்கம். இதை சொன்னாலும் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். தங்களுடைய பணியை நான் எளிதாக்கி இருக்கிறேன். கட்சியின் பொதுக்கூட்டமானாலும் சரி, சட்டமன்றம் என்றாலும் சரி, ஜெயலலிதாவின் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது. சரியோ தவறோ தனது சில தீர்க்கமான முடிவுகள் யார் சொன்னாலும் இறுதி வடிவம் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் ஜெயலலிதா. முதலில் அதிமுகவை தனது ஆளுமையால் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்க வைத்தவர். ஒருதலைபட்சமான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக செயல்படக்கூடியவர். தவறு என்று வந்துவிட்டால் நம்பிக்கையான அமைச்சர் என பெயர் பெற்றவர்கள் கூட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவங்களும் அவர் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் நடந்துள்ளன. அதேபோல திறமையான நபர் மிகவும் கீழ்நிலையில் இருந்தாலும் அவரை உரிய இடத்திற்கு தூக்கிவிடுவதும் ஜெயலலிதாவின் இயல்பான குணம். ஜெயலலிதாவின் அகராதியில் பிடிக்காது என்றால் பிடிக்காதுதான். அதற்கு மாற்று பொருள் என்பதோ சமரசம் என்பதோ கிடையவே கிடையாது. இந்த குணமே அதிமுக என்றாலே ஜெயலலிதா என்ற வார்த்தையை உச்சரிக்க வைத்தது. மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதற்காக புதிய சட்டங்களை இயற்றுவதில் ஜெயலலிதா என்றுமே தயங்கி நின்றது இல்லை. அதற்கு உதாரணம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம். கோவில்களில் ஆடு கோழி பலியிடக்கூடாது, அரசு ஊழியர்களின் போராட்டத்தை ஒடுக்க எஸ்மா டெஸ்மா போன்ற அனைத்து சட்டங்களையும் பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் கடுமையாக எதிர்த்த போதும் அதனை நிறைவேற்றுவதில் அவர் ஒருபோதும் யோசிக்கவில்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் அவற்றை ரத்து செய்து பொதுமக்கள் மத்தியில் அவற்றை வாக்குகளாக மாற்றிய சாதனைகளையும் ஜெயலலிதாவையே சாரும். அனைத்து தலைவர்களும் தங்களது உரையில் நாம் நமது என்ற வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அதிலிருந்து வேறுபட்டு எனது ஆட்சியில் நடந்த சாதனைகள், மக்களுக்காகவே நான், மக்களால் நான் எனும் தனி மனித விஷயங்களை திறமையாக கையாண்டதில் ஜெயலலிதா கில்லாடி. சட்டமன்றத்தில் அவரின் கர்ஜனை மிகுந்த வார்த்தைகள் அவ்வளவு பெரிய அரங்கில் அனைவரையும் ஒரே பக்கமாக இழுக்கும் ஆளுமை நிறைந்தவை. கருணாநிதியை எழுத்திலும் பேச்சிலும் வெல்வது கடினமென்றால் அதற்கு சற்றும் சளைத்தவர் அல்ல ஜெயலலிதா. திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 2006 May 27 தனி ஆளாக சட்டப்பேரவைக்கு சென்ற எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா. முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் என அனைவரது குறுக்கீடுகளையும் தாண்டி 1.5 மணி நேரம் விவாதத்தில் பங்கேற்று தான் ஒரு இரும்பு பெண்மணி என்பதை நிரூபித்தார். கடந்த ஆட்சியில் மதமாற்ற தடை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறீர்கள். பக்கம் 14 பேரா 29 அது கட்டாய மதமாற்று தடை சட்டம். இப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று அதன் காரணமாக 18/5/2004 ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டாலும் அதற்கான ஒப்புதலை சட்டப்பேரவையில் வைத்து பெற்றிடாத காரணத்தால்
அந்த மதமாற்ற தடை சட்டம் இன்னமும் ரத்தாகாத நிலையில் உள்ளது. ஜெயலலிதாவின் அசாத்திய ஆளுமைக்கு சிறந்த உதாரணம் என்றால் அது 110 விதியின் கீழ் அவர் வெளியிடும் அறிவிப்புகள் தான். 110 விதி குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் விமர்சித்த போதும் யார் கருத்தையும் கேட்காமல் துணிச்சலாக அரங்கேற்றி காட்டியவர். இந்த துணிச்சல் மட்டும் இல்லாவிட்டால் ஜெயலலிதா என்றோ அரசியலில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருப்பார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் சரி, பாஜக ஆட்சி செய்தாலும் சரி, மனதில் பட்ட விமர்சனங்களை வெளிப்படையாக தெரிவிப்பதில் ஜெயலலிதா ஒரு நாளும் அஞ்சியது இல்லை. அவை நீட் தேர்வு, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், காவிரி விவகாரம், 7 தமிழர்கள் விடுதலை என அனைத்திலும் பிரதிபலித்தது. தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு வரப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் திருவாளர்கள் சுதேந்திர ராஜா என்கிற சாந்தன், ஸ்ரீஹரன் என்கிற முருகன் மற்றும் பேரறிவாளன் என்கிற அறிவு ஆகியோரின் கருணை மனுக்களை மறுபரிசீலனை செய்து அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேதகு இந்திய குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்னும் தீர்மானத்தினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நானே முன்மொழிந்தேன். என்னால் முன்மொழியப்பட்ட இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டம் 432 மாநில அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி திருவாளர்கள் சுதேந்திர ராஜா என்கிற சாந்தன், ஸ்ரீஹரன் என்கிற முருகன், பேரறிவாளன் என்கிற அறிவு, திருமதி நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாநிலத்தை ஆள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் பெண் முதலமைச்சராக திகழ்ந்த ஜெயலலிதா MGRிடம் கற்றுக்கொண்ட அரசியல் பாடங்கள் மட்டுமல்லாது தனது மதிநுட்பம் மற்றும் துணிச்சலான முடிவுகளால் மட்டுமே தமிழக வரலாற்றில் இடம்பெற்றார் என்றால் அது மிகையாகாது. 1991, 2001, 2011, 2016 ஆகிய 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 6 முறை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். 2014 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்ற ஜெயலலிதாவின் ஒற்றை கர்ஜனை குவிந்திருந்த கூட்டத்தை வாக்கு வங்கியாக மாற்றியது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 2014 தேர்தலின் போது 3 அணியின் பிரதமர் வேட்பாளராகவே பார்க்கப்பட்டார் ஜெயலலிதா மட்டுமே. கூட்டணி கட்சிகளை கையாள்வதிலும் சரி, எதிர்கட்சிகளை சமாளிப்பதிலும் சரி, ஒன் உமன் ஆர்மியாக செயல்பட்டவர். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு கூட்டணி கட்சியினரை திக்குமுக்காட செய்வதில் வல்லவர். வாக்காளர் பெருமக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? அவரது வெற்றிடத்தை ஒற்றை வார்த்தையால் நிரப்பி விடலாம், அதுதான் ஜெயலலிதா. அவரை போல் இதுவரை யாரும் இல்லை, இனி யாரும் வரப்போவதும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்றவரை, நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.